வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அகெயின். அண்ட் ரீசெண்டாக இந்த லுக்கோட ஒரு பிக்சர் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேரோட கமெண்ட்ஸ் அண்ட் டைரக்ட் மெசேஜஸ் அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மெனி ஆஃப் யூ லைக் திஸ் லுக் அண்ட் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இந்த லுக் எனக்கு நல்லா சூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் சில பேர் வந்து ஏதோ நாகின் சீரியலில் ஆக்ட் பண்ண போகிறீங்களா, லுக்ஸ் லைக் அந்த ஸ்னேக் மாதிரி மேக்கப் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்கீங்க அப்படிலாம் சொன்னீங்க. ஓகே ஃபைன், அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டதுக்கப்புறமா ஐ தாட் ஆஃப் க்ரியேட்டிங் திஸ் லுக் ஃபார் யூ. இந்த பர்டிகுலர் லுக் வந்து யூ கேன் வேர் இட் ஃபார் எனி ஸ்பெஷல் அக்கேஷன் கைண்ட் ஆஃப். இஃப் யூ ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட், நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டிக்கு நீங்கள் போட்டு போகலாம். இல்லை இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் உமன், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னும் போது போடலாம். அண்ட் ஈவன் இஃப் யூ ஆர் கோன் அட்டெண்ட் அ வெட்டிங், உங்கள் ஒரு உங்களோட ஃப்ரெண்டோட வெட்டிங் இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு யூ கேன் வெரி வெல் டூ திஸ் லுக் அண்ட் திஸ் வில் பி சூட்டபிள் ஃபார் எனி ஒன். அண்ட் இப்போது இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறது தப்பு அப்படின்னு நினைக்கிறேன், பிகாஸ் வீ ஆர் ஆல் இன் திஸ் குவாரண்டீன். சூன் ஆஃப்டர் திஸ் லாக்டவுன் இந்த மாதிரி ஒரு லுக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி ஃபங்க்ஷன், எனி பாரி ஆர் சம்திங், டெஃபினெட்லி திஸ் வில் கிவ் யூ அ வெரி குட் காம்ப்ளிமெண்ட். அண்ட் இட் இஸ் வெரி சிம்பிள். அண்ட் நிறைய பேர் என்னோடய ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி ஐ டெல் யூ சம்திங், ஐ டிட் நத்திங். நான் என்னோடய ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ, ஐ மீன் வென் ஐ வாஸ் ரெக்கார்டிங் திஸ் ஐ ஆக்சுவலி வாஷ்ட் மை ஹேர். ஸோ நான் வாஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக மேக்கப் முடிக்கிற டைம்குள்ளே என் ஹேர் ஆக்சுவலி ஏர் ட்ரை ஆகும், நார்மலாக ஏர் ட்ரை ஆகிற டைம் தான். ஸோ அது ஏர் ட்ரை ஆகிருந்தது அப்படியே நான் வந்து பிக்சர் எடுத்து போட்டுட்டேன், பிகாஸ் ஐ டென்ட் ஹாவ் டு டூ சம்திங் எல்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மை ஹேர்ஸ் டெக்ஸ்சர் இஸ் ஆக்சுவலி வெரி, ஆஸ் யூ கைஸ் நோ இட் இஸ் வெரி ஃபைன் ஹேர். ஸோ எனக்கு எதுவுமே பெருசாக பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஆக்சுவலாக அதுலேயே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வேவ் இருந்தது. ஸோ அந்த நேச்சுரல் ஃப்ளோவோடே நானும் போயிட்டேன், ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு ஐ ஃபினிஷ்ட். அண்ட் மை யூஷுவல் பார்ட்டிஷன் ஜஸ்ட் அப்படியே லூஸ் ஹேராகவே விட்டுட்டேன், ஐ டென்ட் டூ எனி திங் மச். ஸோ இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கேன். திஸ் இஸ் அ குவைட் யூனோ டைம் கன்சியூமிங் தான், பட் இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூ ஆல்ரெடி யூனோ நோ மேக்கப், நீங்கள் நிறைய நாளாக மேக்கப் பண்ணிகிட்ருக்கீங்க, யூ ஹவ் ப்ராக்டிஸ்ட் மேக்கப் அப்படிங்கிறவங்களுக்கு திஸ் வில் பி வெரி ஈஸி. பட் யூ ஆர் சம் ஒன் நியூ, யூ கேன் ஆக்சுவலி சீ திஸ் வீடியோ அண்ட் ப்ராக்டிஸ் இட். அண்ட் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸே தான் நீங்களும் யூஸ் பண்ணி இந்த லுக் க்ரியேட் பண்ணுங்கிறது கிடையவே கிடையாது. உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சே இதே மாதிரி சிமிலர் லுக் வந்து நீங்கள் கொண்டு வரலாம். இட் இஸ் நாட், இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நான் வந்து பிங்க் கலர் சாரி போட்டிருக்கனால இவ்வளோ ப்ரைட்டாக பிங்க் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி நியூ ஃபார் மீ. நான் எப்போவுமே பிரைட் லிப்ஸ்டிக் போட மாட்டேன், எல்லாருக்குமே நல்லா தெரியும், ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே. ஸோ ஐ தாட் ஆஃப் யூசிங் திஸ் லிப்ஸ்டிக் அட்லீஸ்ட் டுடே, ஏன்னா நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு பிரைட் கலர் எதுவுமே போடாமலே இருந்தேன். ஸோ ஐ தாட் ஆஃப் டூயிங் இட் டுடே. ஸோ ஐ லவ் திஸ் சாரீ. திஸ் சாரீ இஸ் ஃப்ரம் த ஹேர்லூம் ஸ்டோர் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து. ஐ ஆக்சுவலி ரிசீவ் திஸ் சாரீ வெரி லாங் பேக், ஐ வாண்டட் டு வேர் திஸ். So I thought of making use of this quarantine time and doing it, and I'm really glad that most of you liked it. And ungalkaga indha look create pannadhula enak romba romba sandosham. So if you want to see how I created this, please continue watching.
Ta-da! So this is the look I wanted to show you guys. So in the look, it's actually a simple small techniques. How I did my liner thing and all that. Basically, I have a gel liner or a liquid liner. I'll not prefer. I always do it with my kajal. And if you guys want to try a similar look, I advise you to try with your own products. You can get any Kohl pencil you want, any eyeshadow palette, any kind of a lipstick, and any foundation, any highlighter, compact, whatever it is. But the thing is, you have to follow what I did actually, and the step and process is ellame vandu na panna madriye neenga follow panninga appadina you can easily recreate this look. And if you guys like this video, please give this video a thumbs up, and also please share this video with your friends. I hope this will be useful for many. And if you have not subscribed to my channel yet, please go ahead and subscribe and click on the bell button to get regular notifications whenever I upload a new video. And again, I'll meet you guys in another wonderful video with a beautiful content. Until then, it's me, Janani, signing off. Take care and bye-bye.